நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. இருவரும் எங்கள் தந்தையின் காலடிகளை வணங்குகின்றோம். அதோடு அன்று காட்டில் ஏதேனும் அவமரியாதையாக நடந்திருந்தால் அதற்காக நாங்கள் மகாராஜாவிடம் மன்னிப்பு கேட்கிறோம். நீங்கள் இருவரும் என்னுடைய பிள்ளைகள் என்றா சொல்கிறீர்கள்? ஆமா மகாராஜா. அதற்கு ஆதாரம்? நாங்கள் இருவரும் இதுவரை பொய் ஏதும் சொன்னதில்லை. தவிர எங்கள் குருதேவரும் பொய்யை எழுத மாட்டார். அதனால் நாங்கள் கூறிய கதை உண்மையே. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு கூறிய கதையை நீங்கள் ஏற்க வேண்டும். நீங்கள் சொல்வதை உண்மை என்பதை ஏற்க மறுக்கவில்லை. ஆனால் அயோத்தியாவின் ராஜகுமாரன் என்று கூறுவதற்கும் இத்தனை பெரிய ராஜ்யத்தின் ஆளும் அதிகாரத்தை பெறவும் அந்த உண்மையை நிரூபிக்க வேண்டும். மக்கள் இதற்கு ஆதாரம் கேட்பார்கள். அந்த ஆதாரத்தை உங்கள் தாய்தான் தர முடியும். மகாராஜா சரியாகவே சொல்கிறார். மகாராணி சீதா தான் இதற்கான ஆதாரத்தை தர வேண்டும். ஆதாரத்திற்கு என்ன அவசியம்? மகரிஷி வால்மீகி போன்ற முக்கால ஞானி எழுதியுள்ளதே ஆதாரமாகும். நீ மகாராஜ
ராணி சீதாவை மரியாதையோடு அழைத்து வந்து அவர்களை மீண்டும் சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும். நாம் தாய் சீதையின் கால்களில் விழுந்து நமது தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடம் ஆதாரம் கேட்பது அநியாயமாகும். அக்னி பரீட்சையை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்க முடியும்? அவர் அதையே செய்து விட்டார். அதை அயோத்தி வாசிகள் பார்க்கவில்லையே. தேவி சீதா தானே நேரில் வந்து தனது தூய்மையை நிரூபிக்க வேண்டும். ஒரு முறை மக்களின் முன்னே வந்து தனது வாயினால் சொல்லிவிட்டால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இது அநியாயம், இது மாபெரும் கொடுமை. இதுதான் தர்மமாகும். இது மாபெரும் கொடுமை. இதற்கான முடிவை யார் சொல்வது? குருதேவரிடமே கேட்கலாம். குருதேவரிடமே கேளுங்கள். அரசர் என்பவர் இறைவனின் அம்சமாகும். எனவே அரசரே இதற்கான முடிவெடுப்பார். அவரது முடிவினை அனைவரும் ஏற்கத்தான் வேண்டும். நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம். சரித்திரம் தூய்மையானது. அவர் மீது எந்த வகையிலும் ஒரு பாவமும் இல்லை. இருந்தாலும் ராஜசிம்மாசனத்திற்கான தகுந்த மரியாதை அளிப்பதற்காக உகந்தது இதுதான். அவர் மகரிஷி வால்மீகியின் அனுமதியோடு நாளை இந்த சபைக்கு வந்து அனைத்து மக்கள் சமுதாயத்திற்கு முன்னால் தன்னுடைய புனிதத்தன்மையை உறுதி கூற வேண்டும். அதனால் இந்த மக்களின் எதிர்ப்பு நிரந்தரமாக அடங்க வேண்டும். அப்போதுதான் ராஜசிம்மாசனத்திலே அவரை தகுந்த மரியாதையோடு அமர்த்த இயலும். அனைத்து பெரியவர்களும் ரிஷிகளும் தனது சிஷ்யர்களுடன் சபைக்கு வாருங்கள். அனைத்து சபை மக்களும் வாருங்கள். வேறு யாரெல்லாம் தேவி சீதையின் உறுதிமொழியை கேட்க விரும்புகிறார்களோ அவர்கள் நாளை இந்த சபைக்கு வர வேண்டும். எனவே அனைவரும் ஒன்றாக வந்திருந்து சீதையின் உறுதிமொழியை கேளுங்கள். பெண்ணுக்கு அவமரியாதையாகும், பழித்து பேசுவதாகும். ஆனால் பதிவிரதையான ஒரு பெண் கணவனின் மகிழ்ச்சிக்காகவே அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறாள். எனவே ஸ்ரீ ரகுநாதர் என்ன ஆணையிட்டாலும் சீதா அதைத்தான் செய்வார். இது என்ன நியாயம்? பெண்ணாக பிறந்ததற்கே இந்த தண்டனையா? என்னை பொறுத்தவரை முதல் அக்னி பரீட்சையே முறையற்றது. உன் மனதில் நம்பிக்கை இல்லை என்றால் பிறகு ஆயிரம் அக்னி பரீட்சை செய்தாலும் ஆயிரம் உறுதிமொழி கொடுத்தாலும் எந்த அர்த்தமும் இல்லை. உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் பிறகு இதற்கு அவசியம் இல்லையே. நீ
राज धर्म संगली माता ताम नुरी मन सीत आत्मा अंप निकनापोल तर उ मुलेपोल सन्यासवा सना मेरे कुटीकू कई पिटिको राज सिंहासन अमर इला सब सब कुरल कटिपी राज्य इल कुे सीते मन्ना सब तन पुनि तम उमको मेरमे इनमें राज धर्म मगे मेरकूड़ा मन राम मुड़ान उगंदार मनदार उन्े पिड़ नत्मा उन्न उन नील उन्न विखार आना कारण धर्म पान आगे இதனால் மதிப்புடன் புகழ்மிக்க ராஜ்யம் விளங்கும். இதுதான் சரியான சமயம். அனைத்து குற்றச்சாட்டுகளையும் துடைப்பதற்கு மக்களிடையே கருணையின் அலை பெருகுகின்றது. இந்த சமயத்தில் ராமர் உன்னை உறுதிமொழி கூறும்படி சொல்லும் பொழுது இந்த குற்றச்சாட்டு முழுமையாக அழிந்துவிடும். நீ ராமருக்கு உதவி செய்தாக வேண்டும். Thank you.
மன்னர் ராமரின் ஆணைக்கு இணங்க தேவி சீதா இந்த ராஜசபைக்கு வந்திருக்கிறார். ஹே தசரத மைந்தா, இந்த சீதா புனித விரதத்தை பின்பற்றுகிறவள், எனது அன்பு மகள். இப்போது தாம் இவளுக்கு ஆணையிடுங்கள், அவள் தனது புனித தன்மைக்கு உறுதிமொழி எடுப்பதற்கு. மக்களின் குற்றச்சாட்டிற்கு அஞ்சுகின்ற தமக்கு அவள் தனது புனித தன்மைக்கு உறுதிமொழி நிச்சயம் எடுப்பாள். ஆனால் அதற்கு முன்னால் சபையில் இருக்கும் அனைவரும், பெரியவர்களும் மாதாக்களும் ஆகாயத்தின் தேவர்களும் தெய்வங்களும், நான் சொல்லப்போவதை கேளுங்கள். நான் பிரச்சேதசின் 10வது மைந்தன் வால்மீகி. எனது வாயிலிருந்து இன்று வரை என்றுமே போய் வந்ததே கிடையாது. நான் இந்த சபையிலே உறுதியிட்டுச் சொல்கிறேன், இந்த இருவரும் தம்முடைய பிள்ளைகள் தான். நான் பல ஆயிரம் வருடங்கள் கடும் தவம் செய்துள்ளேன். என்னுடைய இந்த மகள் சீதையிடம் ஏதேனும் குற்றம் இருந்தால் பிறகு எனது தவம் அனைத்தும் பயனற்று போகட்டும். என் மனது உடலால் சொல்லால் இதுவரை எந்தவித பாவமும் செய்ததில்லை. எனது மகளான சீதா பாவமற்றவளாக இருந்தால் எனக்கு என்னுடைய அந்த புண்ணிய செயலின் பலன் கிடைக்கட்டும். இல்லையெனில் என்னுடைய அனைத்து புண்ணிய கர்மமும் பலனற்று போகட்டும். ரகுநந்தனா, எனக்கு தெரியும் தங்களுக்கு சீதை உயிரை விட அதிக அன்பானவள் என்று. தாம் இதையும் அறிவீர்கள், சீதை என்றுமே தூய்மையானவள் என்று. ஆனால் மக்களின் குற்றச்சாட்டுகளின் காரணமாகத்தான் தாம் அவரை தியாகம் செய்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு முறை தமக்கு நான் நம்பிக்கை அளிக்கிறேன். நான் எனது 5 இந்திரியங்கள் மனதின் ஆற்றல் மூலமாக சீதையின் புனித தன்மையை நன்றாக புரிந்து கொண்ட பிறகே அவளை என் பாதுகாப்பிலே ஏற்றுக்கொண்டேன். மன்னா, எனது ஞான கண்களால் இதை அறிந்து கொண்டேன். சீதையின் எண்ணமும் சிந்தனையும் மிகவும் புனிதமானதென்று. எனவேதான் இவள் எனது ஆசிரமத்திற்குள்ளே நுழைய முடிந்தது. இவளின் ஒழுக்கம் என்றுமே தூய்மையானது. பாவம் இவளை சீண்டக்கூட இயலாது. என்றுமே இவள் கணவனையே தெய்வமாக ஏற்பவள். எனவே தமக்கு எனது பேச்சிலே நம்பிக்கை இருந்தால் இவளை முழு மதிப்புடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு ராஜ சிம்மாசனத்திலே இடமடையுங்கள். Bye.